நோம்பு கஞ்சி செய்ய போறோம். எஸ் நோம்பு கஞ்சி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்லயே நம்ம செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்றது தெரியல, அதான் பார்த்துட்டு இருக்காமா. சரி, நம்ம இனிமேல் பண்ணும்போது விஷயம் வரலன்னா நம்மளே இப்போ அப்பப்போ தூக்கிக்கணும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறது. அப்படி சொன்னா நிறைய பேர் திட்டுவாங்க, பட் ஸ்டில் இந்த நோம்பு கஞ்சின்றது நோம்பு டைம்ல மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் செம்ம பசியில நம்ம அந்த நோம்பு திறக்கும் போது ஒரு கொட்டரா ஃபுல்லா போட்டு நம்ம அந்த நோம்பு கஞ்சி குடிக்கும் போது செம்ம ஒரு ஜாலியா இருக்கும். அதுல அந்த மசாலோட எல்லாம் போட்டு சாப்பிட்டா சான்ஸே கிடையாது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த மாஸ்க்ல கிடைக்கிற அந்த ஒரு நோம்பு கஞ்சி தினமும் அதான் செம்ம டேஸ்டா இருக்கும். சிம்பிளா செய்வாங்க, ரொம்ப வந்து நம்ம வீட்டை செஞ்ச அளவுக்கு என்ன சொல்றது, நம்ம ஒஸ்டியா ரொம்ப ஒரு குவாலிட்டியா செய்வோம். பட் அந்த பள்ளிவாசல் அப்படி இருக்காது, கொஞ்சம் என்ன சொல்றது கைமானம் அவ்வளவு போட்டுக்க மாட்டாங்க, ரொம்ப இதுவா இருக்கும், பேசிக்கா இருக்கும், பட் தென் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த நோம்பு கஞ்சி இப்ப வெளியில நம்ம வாங்க முடியாதனால வீட்லயே நம்ம செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, அதுக்காக சிம்பாலிக்கா நான் வந்து தொப்பி எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு தொப்பி கட்டிருக்கேன், பார்க்க பண்ணியா இருக்கும். அதனால குக் திஸ் நோம்பு கஞ்சி, இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் இந்த நோம்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்றது தெரியல, அதான் பாத்துட்டு இருக்காமா. பேசிக் தான், சட்டியை வைக்கணும். எஸ் அம்மா வந்து எப்பயாவது நோம்பு கஞ்சி வீட்டில் செய்வாங்க. யூஸ்வலாக வந்து பள்ளிவாசலில் கிடைக்கிறதுனால வீட்டில் வந்து செய்ய மாட்டோம் அதிகமாக. ரேராக யாராவது வெளியேருந்து வராங்க நோம்பு டைமில் வீட்டில் செய்யணும் அப்படின்னா செய்வாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் எப்படின்றது பண்ண போகிறோம். இதில் வந்து 1.5 கரண்டி ஊற்ற போகிறோம் நம்ம, ரொம்ப ஊற்றக்கூடாதான் இந்த கரண்டியில். பாருங்கள், 2 ஊற்றலாமாங்க, 1, 2. ஒரு கிளாஸ் அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல, சரிங்களா. பச்சை அரிசி வந்து யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, இந்த பள்ளிவாசல் வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சமாக செய்கிறதுனால நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த கப்பு ஃபுல்லாக அவங்க வந்து அரிசியை போட்டு, ஆனால் அதே இந்த ஒரு கிளாஸில் வந்து அவங்க அரிசி போட்டுருக்காங்கன்னா இதில் பாதி சிறுவருப்பு, அதில் பாதி சிறுவருப்பு. ஸோ எவ்வளோ அரிசி போடுறோமோ அதில் பாதி சிறுவருப்பு வந்து இதில் போட்டு ஊற வச்சிருக்கோம், 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். ஸோ இந்த 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இப்படி வச்சிடலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை போடக்கூடாது, சரிங்களா. என்ன கூட ஆகட்டும், ஸோ இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடுறோம். ஸோ நார்மலாக ஒரு வெங்காயம், குட்டி வெங்காயம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ நோம்பு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறனால நோம்பு டைமில் கொஞ்சம் சூடு அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் வந்து குளிர்ச்சிக்காகவே வந்து சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டுக்காகவும் தான். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம இந்த வெந்தயத்தை நம்ம வந்து காலைல தண்ணியில் நைட்டு ஊற வச்சு காலையில் குடித்தாலே ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் வந்து சம்மர் டைமில் இதெல்லாம் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு வந்து ஹீட் பாடி, ஹீட் பாடின்றதுனால எப்பயுமே வந்து டெய்லியும் கரெக்டாக குளிச்சாகணும். நான் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும். சில பேர் கூல் பாடியாக இருக்கும், எடுத்து சளி பிடிச்சிடும், அந்த மாதிரி இல்லை எனக்கு. ஆ, வெந்தயம் போகிறதுக்கான காரணம் டேஸ்ட்டா, குளிர்ச்சி கரெக்டாக நோம்பு சூடு. இது இவ்வளோ ஒன்று ஜீரகம் கைஸ், கால் தேக்கரண்டி. இங்கே பாருங்கள், நாங்கள் பின்னாடி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. எஸ் அந்த பன்னிச்சாவு வீடியோ, அதில் அஃப்ரா இருந்தால் இப்போ இங்கே அஃப்ரா இல்லை, இனிமேல் அஃப்ரா வேணாலும் காட்ட முடியுமா கூட தெரியல. வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ கைஸ், இது வந்து இஞ்சி பூண்டு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஓகேண்ணா, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் தக்காளி மோதி போடலாமா, அப்புறம் போடலாமா. ஓகே கைஸ், முதல்ல வந்து கொத்தமல்லி போட்டுறோம், அதுக்கப்புறம் புதினா போடுறோம். ஓகே, சரி போடலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வீட்டில் செய்கிறதுனால
இந்த மாதிரி கைமாலாம் போடுறோம். ஈவன் பள்ளிவாசலுக்கு கைமாலாம் போடுவாங்க, கம்மியாக போடுவாங்க, நம்ம ஓரளவுக்கு வந்து அதிகமாகவே தான் போடுறோம். ஸோ இதான் அந்த கைமாஸ். இதில் எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, வெங்காயம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா இது வந்து கஞ்சி, இது நாட் ஒரு சைட் டிஷ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம மசாலாலாம் அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஓகே, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் நம்ம இதில். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, ரொம்பலாம் இல்லை, போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கஞ்சி நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் அப்படியே ஒரு மாதிரி சாந்தமாக இருக்கணும் நம்ம சாப்பிடும் போது. ஓ காட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா காலையில் சாப்பிடாமல் டக்குனு சாப்பிட்றோம்ல, அப்போ வந்து அப்படி தான் இருக்கணும். தக்காளி பாருங்கள், ஐ திங்க் ரெண்டு குட்டி தக்காளி. தக்காளியும் உடையக்கூடாது, டக்குனு போட்டு இதையும் போட்டுடலாம். ஒரு நாலஞ்சு இது போட்டு உப்பு இதை போட்டுருங்க. போதுமா? சூப்பராக ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிய தெரியாது இந்த மாதிரி தான் கண்டி செய்வாங்க சொல்லிட்டு. வேற நான் டிஷ் தான் செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த குவாரண்டைன் வந்து நம்ம வந்து குக்கிங் பண்ணியிருக்கோம், ஸோ பண்ணி சாப்பிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூளை தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணியிருக்கோம். இது இந்த அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், பேசிக்காக வந்து இப்படி தான் வந்து மசாலா வரும் அப்படின்ட்டு. பட் தென் இது வந்து ஐ ஹேட் நோ க்ளூ. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன், பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க கன்சிஸ்டன்சி. கைஸ் அரிசி வித் சிறுபருப்பு. ஆமா, அதுக்கு தண்ணி இருக்கு, அப்படியே ஊத்துருவா, அள்ளி போடவா? தண்ணி ஊற்ற போகிறோம் இதுக்கு தேவையான தண்ணி. இதில் மூணு கிளாஸ் ஊற்ற போகிறோம். ஸோ ஒன்று ரெண்டு மூணு. ஸோ ஒரு கிளாஸ் அரிசி வித் அரை கிளாஸ் சிறுபருப்புக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகே, ஒன்று ரெண்டு போதுமா? ஸோ இது அரிசி உடையதுன்னா கவலைப்பட வேணாம், ஏன்னா இது வந்து உடஞ்சி தான் வரணும், நல்லா வந்து மசிஞ்சு தான் வரணும். கைஸ் இங்கே பாருங்க, கரெக்டாக அமைக்கி விடணும். இதில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க குக்கரில். ஆனால் அம்மா எப்பவுமே போடும் போது அமைக்கி ஒழுங்காக பண்ணு, ஒழுங்காக பண்ணணும். ஒரு மூணு நாலு விசில் வரணும். ஸோ மூணு நாலு விசில் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம், சரிங்களா? கைஸ் நான் சொன்ன தெரியுமா, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இந்த குக்கரில். இந்த இதை இந்த பிரச்சனை தான் ரொம்ப நேரமாக விசிலே வராமல் அப்படியே கட்டிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஓகே, விசில் வரணும். லீக் ஆகுதுல்ல, இட்ஸ் லீக்கிங் மேன், இட்ஸ் லீக்கிங் இந்த சைடு. ஆமாம், இங்கே பாருங்க இவ்வளோ லீக் ஆகுதுமா. சரி, நம்ம இது மாதிரி பண்ணும்போது விசில் வரணும்னா நம்மளே இப்போ அப்பப்போ தூக்கிக்கணும் இந்த மாதிரி. ஒரு விசில் போர் அடிச்சோட செகண்ட் விசில் நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூணாவது விசில் நம்மளே வச்சுக்கணும். முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இருக்கா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் அழகழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சுருக்கேன், அப்புறமே லைட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே ஒட்டாரத்தில் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு அப்புறம் இல்லாதனால அதுக்கு பதிலாக ஒரு பொம்மை ஐ ப்ரெசென்ட் யூ வித் இருப்பான், செஃப் இருப்பான். மேகி, ஓ மை காட், தட் மேகி பொரோட்டா லுக்ஸ் அமேசிங். யார் பண்ணது பாருங்களா, அவ்வளோ அழகாக. நாங்கள் தான் பண்ணோம், இங்கே தான் பண்ணது. வீடியோ பார்க்கலாமே பாருங்க. இட்ஸ் அ மேகி பொரோட்டா. ஆவி எல்லாமே வெளியே வந்துருச்சு. நோம்பு கஞ்சி ரெடி. கைஸ் இது கிண்டி போட்டே இருக்கணும்.
தேங்காய் பால் ஊற்றின கொதிக்கலாம் ஊற்ற தேவையில்ல, அது இது பண்ணிட்டா போதும். நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே தான் போட்டுருக்கோம் முன்னாடி, தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நம்ம நாலு இது போட்டாலும் அது பத்தாது. நீங்கள் வந்து இப்போ விசில் வைக்கிறது கரெக்டாக தண்ணி தானே அது. அப்படி தண்ணி கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணால் திறந்த உடனே நீங்கள் சுடு தண்ணி சுடு தண்ணி சூட் பண்ணிட்டு அப்புறம் ஊற்றுங்க சரிங்களா. அப்படியே விருந்து நீங்கள் தராதீங்க. ஓகே, இந்த கஞ்சி இஸ் ரெடி. ஸோ கேஸ், இப்போ நம்ம வந்து இந்த இதை குடிக்க போகிறோம். கஞ்சியை கஞ்சி ரெடி, நல்லா கிட்டக்கு பாருங்க கஞ்சியை. இதுதான் கஞ்சி. திஸ் இஸ் ஹவ் த கஞ்சி லுக்ஸ், ஹவ் இட் டேஸ்ட். ஆல்ரெடி நோம்பு சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இன்னும் நாலு நாள் மூணு நாலு நாள் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அந்த டேஸ்ட்டு அந்த மட்டன் போட்டதுனால அந்த டேஸ்ட் நல்லா ஒரு சூப்பராக தூக்கி காட்டுது. மட்டன் அந்த கைமா போட்டதுனால அப்படிலாம் சிக்கன் போடலாம், அதில் சிக்கன் இது மாதிரி போடலாம் போடுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது கரெக்டாக. இந்த அளவுக்கு இருக்காது. போன்ஸ் கூட போடலாம்ல, நம்ம மட்டன் இது போடலாம் கூட. ஸோ போன்ஸ் கூட போடலாம் நம்ம இது இல்லைன்னா சூப்பராக இருக்குது. அந்த சிறுபருப்பு அப்படிங்களா, பீஃப் கைமா கூட இருந்தால் கூட போடலாம். வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு அது வாசம் எல்லாமே லைட்டாக ஒரு பிட்டர்னஸ்னா ரொம்பலாம் பிட்டர்னஸ் லைட்டாக ஒரு பிட்டர்னஸ் ஒரு சேவரி டேஸ்ட் இதில். அப்புறம் நம்ம ஒரு சேவரி டேஸ்ட் ஒரு கஞ்சி பாஸ்மதிஸோட அந்த ஒரு வாசம் எல்லாம் சேர்ந்து வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே யாராவது பசங்க பேச்சுலர்ஸாக கூட நீங்கள் சென்னையிலயோ எங்கேயோ வந்து இப்போ இருக்கலாம். அந்த குவாரண்டைன் டைமில் வீட்டில் யாரும் வந்து செய்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நோம்பு கஞ்சி. இப்போ எங்கள் வீட்டிலனா அம்மா செஞ்சு விட்டுருவாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் பேச்சுலர்ஸாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி. ஒரு 30 நாள் நீங்கள் நோம்பு வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4-5 பேராக நீங்கள் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட் நோம்பு கஞ்சி ஃபார் யூ கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யாராக யூஸ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ சீ கெஸ்ட் மாதிரி நல்ல வீடியோ. டில் தென் பை பை, சீ யூ, டாடா. நாளைக்கு உங்களை இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். இது ஒரு குக்கிங் சேனல் மாதிரி போயிட்டு இருக்கு சேனல். நாளைக்கு உங்களை இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன்னு சொல்றதுலாம். பட் நாளைக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். பை, 3:00. சாவோ.